ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கல்லீரல். கல்லீரல் மிக முக்கியமான உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த கல்லீரல்ல வரக்கூடிய பாதிப்பு, கல்லீரல் வீக்கம், கல்லீரல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கூடிய விஷயமா இருந்தாலும், நம்ம உணவுகளாலையும் ஆல்கஹால் போன்ற குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களும் இந்த கல்லீரல் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த கல்லீரல் அந்த ஆபத்துல இருந்து கொஞ்சம் அதை பாதுகாத்து அது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, இயற்கை தந்திருக்கக்கூடிய இந்த மூன்று மூலிகை பொடிகளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமா இந்த பாதிப்பை உங்களால குறைக்க முடியும். அது என்னென்ன மூலிகைகள் நம்ம எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ, கல்லீரல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உடல் உறுப்புகள்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்ல மிகப்பெரிய உறுப்பு எதுனா இந்த கல்லீரல் தான். கிட்டத்தட்ட இதன் எடை வந்து 1.4 லிருந்து 1.6 கிலோகிராம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லீரல் பல வேதிப்பொருட்களை உடல் இயக்கத்திற்கு தேவையானதை நமக்கு வந்து கொடுத்து உடலுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த கல்லீரல் பிரச்சனை ஆச்சுன்னா பல பாதிப்புகள் உடம்புல தொடர்ந்து வரக்கூடும். முக்கியமா இந்த குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த கல்லீரல் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் ரெகுலரா குடிச்சாலும் கல்லீரல் பாதிப்பு இருக்கும், எப்பயாவது ஒரு தடவை குடிக்கிறேன் அப்படின்னாலும் கல்லீரல் பாதிப்பு இருக்கும், தவறான உணவுகள் எடுத்துக்கிறேன் அப்படின்றனாலும் கல்லீரல் பாதிப்பு இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த கல்லீரல் வீக்கம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லீரல்ல கொழுப்பு படிதல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இதெல்லாம் கல்லீரலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். சோ அதுல இருந்து நம்ம ரெக்கவரி ஆகணும், விடுபடணும், கல்லீரலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மூன்று மூலிகையினால தயார் பண்ணக்கூடிய பொடிகளை டெய்லி காலையில நீங்க எடுத்துக்கலாம். சோ அது என்னென்ன பொடிகள் அப்படின்னா, கறிவேப்பிள்ளை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, கீழா நெல்லி பொடி. இந்த மூன்று பொடிகளையும் சம அளவுல, அதாவது 100 கிராம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சோ கரிசலாங்கண்ணி 100, கறிவேப்பிள்ளை 100, கீழா நெல்லி 100 கிராம். சோ இந்த பொடிகள் எங்க கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும், சித்த மருத்துவ கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லனா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன், ஆன்லைன்லயும் இதை நீங்க செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். மூணு சம அளவுல 100 கிராம் வாங்கிக்கோங்க. இதை மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி ஜார்ல எடுத்து வச்சிருங்க. டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான சூட்ல இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க இந்த பொடிகளை கலந்துடலாம். கலந்து காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிடலாம். எவ்வளவு நாள் குடிக்கலாம் அப்படின்னா, 1 மாசம் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து குடிக்கலாம். அப்புறம் கேப் விடணும்னா 15 நாள் இல்ல 1 மாசம் வந்து நீங்க கேப் விடலாம். திரும்ப ஒரு மாதம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் வந்து அவ்வளவு ஆரோக்கியம் பெறும். சோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல ஆபத்துகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். குடிப்பழக்கம் இருக்கவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். குடிப்பழக்கமே இல்லை எனக்கு அப்படின்னாலும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், கல்லீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலும் அவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு உடல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு, கல்லீரலை சுத்தி வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அருகில் உள்ள சித்தா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு, சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மூலிகைகளும் நீங்க வந்து கலந்து எடுத்துக்கலாம். இல்ல இதை கேட்டுட்டும் நீங்க இதையும் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணலாம். சோ இது ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தான். அனைவருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நான் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.